உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்களா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தலைப்படாது. சரிங்களா, அப்ப அவர் நினைச்சிட்டாரு செய்து முடிப்பாரு. இவ்வளவு நாள் அவர் நினைக்கல, அதனால எதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்கல. இன்னைக்கு அவர் நினைச்சிட்டாரு, அதனால எல்லாம் நடக்கும். ஓகேங்களாங்க. ஐயோ இத்தனை வருஷமா நான் நினைச்சு நினைச்சு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தடை தான், இல்லைங்க இன்னைக்கு தேவன் நினைச்சிட்டாரு, அதனால எந்த தடையும் வராது. ஓகேங்களாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் தேவனை விட்டு தூரமாக நின்னீங்க, இன்னைக்கு தேவனை கிட்ட வந்திருக்கீங்க. அதனால நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதே தான் தேவனும் நினைக்கிறாரு. நீங்கள் என்ன நினைச்சிங்களோ இன்னைக்கு ரொம்ப கிட்ட வந்ததுனால, இவ்வளோ நாள் தூரத்தில் இருந்தீங்க, இன்னைக்கு கிட்ட வந்ததுனால நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை தேவனும் நினைக்கிறார், அதனால தடை வராது. ஓகேங்களா, உங்களுடைய தடை விலகும். எத்தனையோ வருடங்களாக, எத்தனையோ நாட்களாக இது நடக்குமா, இத்தனை நாட்களும் நான் பிரயாசப்பட்ட தடையா இருக்கே, நீங்க கவலைப்படுறீங்களா? தேவன் கண்டிப்பா அவர் இன்னைக்கு நினைச்சதுனால அதை நடத்தி முடிப்பாரு. சரிங்களாங்க. தேவனும் நினைச்சிருக்காரு, நீங்களும் நினைச்சிருக்கீங்க. இப்போ வந்து ஒத்து போகுது. இப்போ நம்ம ஓ இந்த கலர் தான் எதிர்பார்த்தேன், இந்த கலர் ட்ரெஸ் தான் நான் ஆசைப்பட்டேன், கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்றோம்ல. அதேதான் நம்ம நினைவு தான் தேவனுடைய நினைவாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், அதே தான் தேவனும் நினைக்கிறாரு. ஐயோ எனக்கு வேலை கிடைக்கணும், அதே தான் தேவனும் நினைக்கிறாரு. மேட்ச் ஆகுது, நம்ம எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் ஒத்து போகுது. அதனால என்ன ஆகுதுன்னா தடை வராது. சரிங்களா, தேவனும் நினைச்சிட்டாரு, நீங்க நினைச்சதே தேவன் நினைச்சதுனால தடை வராது. சரிங்களா, 12 வருஷமா ஒரு பெண் பெரும்பாடு உதிரப்போக்கு அவளுக்கு, ஏதாவது ஏதாவது பண்ணலாமா அது, ஆனால் அவளுக்கு வந்து அடங்கலை. அந்த வியாதி கட்டுக்கடங்காம சுகமே கிடைக்கல. இயேசுவை விட்டு தூரமாக இருக்கா, எங்கேயோ இருக்கா. அவன் நினச்சது எல்லாமே எப்படியாவது சுகம் கிடைக்கணும்னு நினச்சா சுகம் கிடைக்கல. நான் இயேசு கிட்ட வரும்போது அவள் என்ன நினைச்சாலும் இயேசுவும் அதையே நினைக்கிறார், தேவனும் அதையே நினைக்கிறார். சரிங்களா, கிட்ட வந்ததுனால அவ என்ன நினைச்சாலும் தேவனும் அதே நினைச்சாரு, தடை வரல. உடனே 12 வருஷமா இருந்த அந்த வியாதி சுகம் வருது. நீங்க தேவன்கிட்ட ரொம்ப நெருங்கினதுனால இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சி நினைக்கிறீங்களோ அதையே தேவன் நினைக்கிறாரு, அதனால தடை வராது. சரிங்களாங்க. சாராளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, தேவன் காணா நாட்டுக்கு அவர் தான் போக சொல்றாரு, போலாம். போனோடனே என் கையில ஒரு குழந்தை இருக்கும், ஜாலி ஜாலி, ரொம்ப சந்தோஷம் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும். ஐயோ நம்மளுக்கு ஒரு குழந்தை வரும்போது தேவனே சொல்லிட்டாரு, காணா நாட்டுக்கு போ, உன் குழந்தைக்கு நாட்டு தருவேன் அப்படின்றாரு. சரி, சந்தோஷமா உள்ள போறாங்க. 25 வருஷமா அவங்க நினைச்சாங்க, ஆனா தேவன் நினைக்கவே இல்லை. சுத்தமா நினைச்சு பார்த்து 25 வருஷமாகவும் குழந்தை போகணும்னு நினைச்சே பார்க்கல. 25 வருஷம் கழிச்சு வந்து சொல்றாரு, சாரா எங்கே அப்படின்னு கேட்குறாரு. சாரா வந்து நிற்கிறார், நான் அடுத்தது உன்னை பார்க்க வருவேன், போயிட்டு வரேன், எங்கே யாராவது போ, நம்ம வெளில போகிறதா போயிட்டு வரேன் சொல்லிட்டு போகல. தேவனா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு, நான் போயிட்டு வரேன் ஆனால் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு போறாரு. 10 மாசத்துல வருவேன், நீ கையில் ஒரு குழந்தை வச்சிருக்க அப்படின்றாரு. அதுதான். சரிங்களா, தேவன் எப்போ நினைக்கிறாரோ அன்னைக்கு தடையே வராது. தேவன் அதை உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கு நடத்தி தரணும்னு நினைக்கிறார். சரிங்களா, அதனால இனிமே தடை வராது. எங்க இத்தனை வருடங்களா நான் ட்ரை பண்ணங்க, இத்தனை வருடங்களாக நான் முயற்சித்தேன், ஊட்டிக்குச்சு என்ன பண்றது அப்படின்றீங்களா? இல்ல, இத்தனை வருஷமா நீங்க நினைச்சத தேவன் நினைக்கல, இன்னைக்கு நீங்க நினைச்சதா அவர் நினைச்சதுனால தடை வராது. அவ்வளவுதான், அது வெற்றி தான், அதை முடிச்சு கொடுத்துருவாரு. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்த தம்பி உங்களை ஆசைப்படுவோம். அன்பு பீதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய், இரக்கம் காட்டுங்க. அப்பா உமக்கு நன்றி, எங்க மேல கிருபையாயிரு. உங்க பிள்ளைங்க
இத்தனை வருடமா நினைச்சு 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 அது செய்ய நடக்கல. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்க என்ன நினைச்சாங்களோ அதையும் நினைச்சிருக்கீங்க. அதனால உங்க பிள்ளைங்களுடைய தடை விலகு, காரியம் ஜெயமாய் மாறு, வெற்றியாய் மாறு. இதற்காக நன்றியோ சாமியோ உமக்கு நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துவத்துகிறேன், ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டை குளிமாச்சுக்கோ. பரிசுத்த ஆவியால் இருக்கணும், ஞான ஸ்நானம் இருக்கணும். உங்க பிள்ளைங்க சாமியோ உமக்கு நன்றி. இயேசுவின் தகவல்களால் எல்லா வியாதிகளும், பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகள், மரணப்படுக்கைகளும் சரியாக்குவதாக ஜீவ புஸ்தகத்தை எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா. கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா, நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா. ரகசிய வருகையின் போது எங்களை கூட்டிகிட்டு போயிடும். எல்லாச்சும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இயேசு முடிச்சு கையில் விடாது. நாளைக்கு பார்க்கலாம்.